எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட வீடியோவுக்கு ஆதரவு அளித்த அறிவுரை வழங்கிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கந்தரோட விகாரைக்கு. இந்த கந்தரோட விகாரை யாழ்ப்பாணத்தின் சுண்ணாகத்தில் இருக்குது. இது சுண்ணாச்சாந்தியிலேருந்து கொஞ்சம் தூரம் வர ஒரு போட் ஒன்று போட்டிருக்கோம். முன்னுக்கு பார்த்துருப்பீங்க தொடக்கத்தில், அந்த போட்டை பார்த்துக்கொண்டு வந்தீங்கன்னாலே சரி ஈஸியாக வந்துடலாம். இந்த விகாரை முழுக்க முழுக்க இராணுவத்தினையும் தொழிலியல் துறையின் கட்டுப்பாட்டெலாம் இயங்குது. எல்லோரும் நோம்பலாக வந்து பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளுக்க மட்டும் போக இல்லாது. விகாரைகள் கிமு 2000 நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது முற்காலத்தில் யாழ்ப்பாணத்தின தலைமையிடமாக காணப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தின முக்கிய இடமாக விளங்கின இந்த இடத்தை இப்போ பல பேருக்கு தெரியாது. ஏனண்டா எனக்கே இப்போ தான் தெரிய வந்துச்சு இப்படி ஒரு இடம் இருக்குது, இங்கே இருக்கேண்டு. அதான் இங்கே ஒருக்கா வந்து பார்த்துட்டு போவோம்னு வந்தனாங்க. இங்கே இதை போல் 60 விகாரைகள் இருந்திருக்கு. இந்த 60 விகாரையும் அளவில் வித்தியாசப்பட்டிருக்கு. ஒன்று சின்னனாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்குது. இப்படி 60 விகாரைகள் இங்கே காணப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ கணக்கா விகாரைகள் சேதமடைஞ்சதால் இப்போ எத்தனை விகாரம் இருக்குதுன்னு தெரியலை. இன்னும் பெரும்பாலான விகாரைகள் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த விகாரை பற்றி மரபுவழி கதைகள் பல காணப்படுது, அதில் இதுவும் உண்டு. கும்முடு தீவில் ரகத் நிலையை அடைந்த 60 பிக்குகள் விசங்கலந்த உணவை சாப்பிட்டு இருந்ததாகவும், அவர்களின் தகன கிரியையின் பின்னர் அவர்களின் சாம்பல் இங்கு புதைக்கப்பட்டுள்ளதாக மரபுகள் காணப்படுது. இதை போல் பல மரபுவழி கதைகள் இங்கே காணப்படுது. இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த எல்லா விகாரையுமே பழைய காலத்தில் கட்டப்பட்டது இல்லை. இது இப்போ புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கு. இதன் அடித்தளங்களை பயன்படுத்தி இது முதல் இப்படித்தான் இருந்திருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் இது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை அகழ்வாராய்ச்சி செய்யும்போது இங்கிருந்து புத்தர் சிலைகள், தமிழில் பதிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கணக்காக கண்டெடுக்கப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தின் தலைமையிடமாக விளங்கிய இந்த இடத்துல இருந்து தமிழில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்குன்றது அந்த காலத்திலிருந்தே தமிழ் மொழி இலங்கையின் முதல் மொழியாகவும் முக்கிய மொழியாகவும் இருந்திருக்குன்றதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிக்கிறோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா யாழ் பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக்கும் போட்டுவிடுங்க. பொறுங்க பொறுங்க பொறுங்க, இன்னும் வீடியோ முடியலை. அதாவது என்னென்னா, எங்களோட யாழ் பசங்க ஃபேமிலி பெருசாகிக்கிட்டே இருக்குது. எங்களை சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.